வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு செய்ய போகிறோம். முட்டை குழம்பு கறி மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு மாதிரி செய்வாங்க, புளி குழம்பு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி நான் பருப்பு போட்டு முட்டை குழம்பு செஞ்சுருக்கிறேன். முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சுக்கலாம். நான் இந்தளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். புளியை போட்டுட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு இந்த டம்ளாரில் முக்கால் டம்ளார் நான் பருப்பு எடுத்துருக்கிறேன். பருப்பை ரெண்டு தடவை அலசிட்டு வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அலசி வச்ச பருப்பை அதில் போட்டுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அஞ்சாறு பூண்டு பல், கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்குங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் நாலு முட்டை எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி அடித்து கலந்துக்குங்க. அப்போந்தான் முட்டை வேகிறப்போ உங்களுக்கு நல்லா உப்பி வரும். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு வரமிளகா, இந்தளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சில்லா கூட சேர்த்துக்குங்க. மூணு பூண்டு பல் போட்டு தேங்காவை பரப்பரன்னு அரைச்சிக்குங்க. பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மசாலாவை முட்டையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் வடை சட்டியில் வேக வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட வேக வைக்கிறதுக்கு பேன் இருந்ததுன்னா அதில் வேக வச்சுக்குங்க. இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிற வட்டில் அடியில் வச்சு தண்ணி ஊற்றி மேலே தட்டை வச்சு நான் வேக வச்சுக்கிறேன். அடித்து வச்ச முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தட்டை வச்சு மூடி இட்லி பாத்திரத்தை மூடியை தான் வச்சு மூடி வச்சுருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். ஆனால் அடியில் தட்டு வச்சுட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்காது. அதனால் இதில் வேக வச்சுக்கிறேன். இப்போது குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 4 வரமிளகாய், 5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு பல், கொஞ்சமாக தேங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேங்காவை நைஸாக அரைச்சிக்குங்க. நல்லா அரைச்சாச்சு. முட்டை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் முட்டை நல்லா பஃப்னு இருக்குது. ஒரு கம்பி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இந்த முட்டையை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க. சுற்றி இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை எடுக்கிறதுக்கு அழகாக வரும். பாருங்கள் இப்படி எடுத்தாலே முட்டை எடுக்க அழகாக வரும். இந்த தட்டில் நீங்கள் வாழை இலை கூட போட்டு நீங்கள் முட்டையை ஊற்றி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ கடைசியில் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். அதை நம்ம இந்தளவுக்கு சுரண்டி எடுத்துகிட்டு குழம்புல கடைசியில் போட்டுக்கலாம். பீஸ் போட்டாச்சு. பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசித்து விட்டுக்குங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம்.
மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கலந்து இப்படி பார்த்துக்குங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு வச்ச முட்டை துண்டை அதில் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த உதிரி இதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த முட்டை துண்டில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி முட்டை துண்டு நல்லா உப்பி மேலே வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், முட்டை துண்டு எல்லாமே மேலே எம்பி வந்திருக்குது. குழம்பு நல்லா கெட்டியமாக இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை இறக்கி வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் இந்த ஸ்பூனுக்கு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு வரமிளகாவை கிள்ளி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு குழம்பில் கொட்டிட்டிங்கன்னா சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த முட்டை துண்டு வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை குழம்பையும் துண்டையும் வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்க வேறு எதுவுமே வேண்டாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.